இளைஞராக இருப்பது எனக்கு பிடிக்காது. நாங்க வம்புக்கு என்னைக்குமே நான் போக மாட்டேன். அதுக்காக வம்பு வந்துருச்சுன்னா நான் விட்டு கொடுத்துட்டு போகவும் மாட்டேன். நல்ல சிறந்த வேடுவரு, நல்லா நீங்க வந்து பேசுறீங்க, பாடுறீங்க, நல்ல மேடை பொருத்தமான ஆளு. எங்க இருந்து வந்தீங்க? பாண்டியூர் பைபாஸ் தெரியுமா? சொல்லக்கூடியது மதுரை மொழி தானே. அப்ப மதுரை மாவட்டம் பாண்டி கோயிலுக்கு பக்கத்துல வந்து இருக்கிறீங்க, அருமையான விஷயம். ஏன்னா மதுரையின் பகுதியில வந்து நடக்கிற விஷயத்த கோபுரங்கள் வந்து அமைவது வந்து நிறைய இருந்துட்டாரு. திருவிழா நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மதுரையின் பதி. ஒவ்வொரு மாசமும் வந்து திருவிழா நடந்து கொண்டே 12 மாசம் நடக்கு. அப்படிப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில வர்றதுக்கு 12 மாசம் திருவிழா நடக்கிற ஒரு கோயில் அப்படின்னா நான் கேக்குறேன், மதுரையில என்ன ஆட்சி நடக்குது? ஒரு வருடத்துல மீனாட்சி உடைய ஆட்சி எத்தனை மாசம் நடக்குது? இது எப்ப வேற தொட்ட கை மாறுது? இது எனக்கு தெரியணும். மதுரையில நான் வாசிக்கிறதும் வாசிக்காதது உங்க கையில தான் இருக்கு. அப்ப உங்க மாலை கட்டிட்டாங்க, வாசிக்காம இருக்கேன். நீ கூட எனக்கு ஆதரவாத்த வேலை பார்க்கற, நீ உனக்கு ஆதரவாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. மதுரையில யாரோட ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா இப்ப என்ன மாசம்? ஆடி ஆடி மாசம். 12 மாதங்கள் அடங்கியது ஒரு வருடம். சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. இதுல சித்திரை மாசம் என்ன நடக்கும் அப்படின்னா பட்டாபிஷேகம் முடிந்து திருக்கல்யாணம் யாருக்கு? சுக்கரநாதனுக்கும் மீனாட்சி அம்மை. அப்ப கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த இடத்துல பட்டாபிஷேகம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சுன்னு யாரோட ஆட்சி நடக்கும் அப்படின்னா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி மாதம் வரைக்கும் மதுரையில மீனாட்சி அம்மன் ஆட்சி தான் நடக்கும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா மீனாட்சி அம்மனுக்கு ஒரு ஆசை உண்டு. என்ன ஆசைன்னா நாம அதாவது வந்து இதுவரைக்கும் நம்மளுக்கு குழந்தைன்னு இருக்கு, விநாயகப் பெருமான் இருக்காரு, முருகப்பெருமான் இருக்காரு. ஆனா ரெண்டு குழந்தையுமே வந்து நான் வகுத்தல் சுமந்து பத்துக்கிறல, சராசரியா வந்து மற்ற பெண்கள் வந்து வயிற்றுல கர்ப்பமா இருந்து சுமந்து பெற்றுக்கல. ஆனா இப்ப பூலோகத்துல
நீங்களும் நானும் மனித பிரேமியை பிறந்த வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆக மனித பெண் பெண்கள் எப்படி 10 மாசம் கர்ப்பமா இருந்து குழந்தையை பெற்றுக்கிறாங்களோ அதை போன்று எனக்கு கர்ப்பமா இருந்து குழந்தையை பெற்றுக்கிறவங்க ஆசை இருக்கு. அதனால நான் கர்ப்பமா இருக்கணும்னு நினைக்கிறேன். 10 மாசம் கர்ப்பமா இருக்கு நினைக்கிறது யார் கேட்கா? மீனாட்சி வந்து சுக்கரநாதன் கேட்கிறாங்க. அப்ப சுக்கரநாதன் கேட்கிறாரு, கர்ப்பமா இருக்கிறது சரி, ஆனா இந்த ரெண்டு குழந்தைங்க இருக்குல்ல, விநாயக பெருமான் முருகன், இல்ல என்ன குழந்தை உன்னோட கருவில மறுபடியும் உருவாகி குழந்தைய பிறக்கணும் தானே? அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, முருகப்பெருமான் பாக்குறதுக்கு அழகா இருக்கேன் சரவணே, சரவணே பாக்குறதுக்கு அழகா இருக்கேன், அவன் முருகன் அவனுடைய கருவில உருவாகி குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, முருகனே மீனாட்சி அம்மன் வயிற்றில் கருவாக சுமக்கப்படுகிறார். 10 மாசம் 10 மாசம் கடந்து குழந்தை பிறக்குது. பிறக்கிற குழந்தைக்குதான் உக்கர பெருவெழுதி பாண்டி என்ற பெயரோடு அடுத்த பாண்டிய வாரிசு. பாண்டிய நாடு, பாண்டிய நாடு, பாண்டிய நாடு தான் எப்படி பாண்டிய நாடு? இந்த பாண்டிய உக்கர பெருவெழுதி பாண்டியன் தான் பாண்டிய வம்சத்தின் முதல் மன்னன். இது முதல் பெருமான அம்சம். ஆனா நீங்க கேக்குறீங்க, யாரோட ஆட்சி நடக்குன்னு கேட்டீங்களே, இந்த நம்ம கல்யாணம் பண்ணி கர்ப்பமா இருக்க ஆரம்பிச்ச உடனே நிர்வாகம் பண்ண முடியுமா? ஒரு மத ஒரு மதுரையை மாதிரி நிர்வாகம் பண்ண ஒரு பெண்ணால முடியுமா? அது குழந்தையை கருவிலை சுமக்கின்ற பெண்ணால முடியுமா? கர்ப்பமா இருக்க பெண் வந்து நிர்வாகம் பண்ண முடியாது. வேற விஷயங்கள் அங்கு ஓடி ஆடி பார்க்க முடியாது. ஒரு காரணத்தினால் சித்திரை வைகாசி ஆணி ஆடி பிறக்குது. அடுத்த ஆவணி மாசம் பிறந்த உடனே வருகின்ற மூல நட்சத்திரத்தன்று, என்ன நட்சத்திரம்? மூல நட்சத்திரத்தன்று ஆட்சி யார் கைக்கு போயிடும் அப்படின்னா சுக்கரநாத கைக்கு போயிடும். ஆட்சி சுக்கரநாத கைக்கு போயிடும். ஆக 4.5 மாசம் இந்த அம்மா ஆட்சி நடத்தி கொடுத்தேன். மிச்சருக்கு 7.75 மாசம் யாரோட ஆட்சி நடக்க? சுக்கரநாதரோட ஆட்சி தான் மதுரையில் நடக்கும். என்ன கொஞ்ச நாளைக்கு வந்தீங்கன்னா ஆடி ஆடி முடியுதுன்னு ஒரு காலம் இருக்கு. அதுக்கடுத்து ஆவணி வருது மூணு நட்சத்திரத்தன்று ஆட்சி கை மாறி யார் கைக்கு போயிடும்னா சுக்கரநாத கைக்கு போயிடும். ஆக வடத்தில் 4.5 மாதம் வருடத்தில் 12 மாதங்களிலே 4.5 மாதம் மதுரையில் மீனாட்சி அம்மன் ஆட்சி, 7.75 மாதம் யாரோட ஆட்சி? சுக்கராதன் ஆட்சி. இதுதான் தாங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். அற்புதமான பதில். அதாவது கருவை சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணாக பட்டவளுக்கு ஓய்வு என்பது தேவை அப்படின்ற காரணத்தினால மீனாட்சி அம்மனே வந்து சொக்கனிடம் வந்து ஆட்சியை வந்து ஒப்படைச்சிருவாங்க. அப்ப 4.5 மாதம் தான் மீனாட்சி மதுரை என்பதை ஆட்சி புரியுறாங்க. அப்ப மிச்சம் இருக்கிற 7.75 மாதம் சொக்கனுடைய ஆட்சி தான். அப்ப மீனாட்சி ஆட்சி அப்படின்னு சொல்றது அப்படின்னா தானே விருப்பப்பட்டு அவங்க கொடுத்ததுனாலதான் என்றைக்கு மீனாட்சி ஆட்சியுடைய ஆட்சியாக வந்து மதுரை என்பதில நடக்குது அப்படின்னு ஒரு வாசகம் இன்னைக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அருமையான விஷயம். மதுரையிலேயே வந்து பிறந்து வளர்ந்ததுனால அந்த விஷயத்தை போற தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதம் வந்து என்னென்ன நடக்கும், ஒவ்வொரு திருவிழா வந்து எப்படி நடக்கும், ஆட்சி எப்படி வந்து மாறு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கீங்க. இது தெரியல பாத்தீங்களா? என்ன கேக்குறீங்க? இன்னுமே கேட்கலாமா? மதுரையில மீனாட்சி சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி மீனாட்சி இருந்துச்சு. மீனாட்சிக்கு வந்து மீனாட்சிக்கு எதற்காக பேர் வந்தது அப்படின்னா, அவங்க வந்து முதல்ல வந்து மீனாட்சி கிடையாது. பிறக்கும் போது வந்து ஒரு குழந்தைய வந்து மழைத்து வச்ச பாண்டியன் வந்து காஞ்சர மழை வந்து கண்டெடுக்கிறாங்க. அதாவது ஈசனிடம் வந்து கேக்குறாங்க, என்னன்னா குழந்தை பாக்கியமே இல்லை, தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பொத்தாமரை குளத்துல வந்து கண்டெடுத்த காரணத்தினால அதற்கு வந்து அந்த தடாகம் என்பதுல வந்து கண்டெடுத்த காரணம், குளத்துல வந்து தடாகம் சொல்லுவோம்ல, அந்த குளத்தை கண்டெடுத்ததுனால அந்த தடாதகை பிராட்டி அப்படின்னு சொல்லி பெயர் வச்சு வளர்க்கிறாங்க. அப்ப அந்த மன்னனுடைய மகளாக இருக்கின்றதுனால பெரிய இளவரசியாக ஆன பொழுது அவ என்ன செய்யறா, வீரத்தன்மையோட இருக்கிறா. பிறக்கும் போது எப்படி பிறக்கிறா, மூன்று கொங்குகளோட. ஏன்னா தனம் என்பது பெண்களுக்கு இரண்டு ஆகப்பட்டது. அவளுக்கு வந்து வித்தியாசமான முறையில இருக்கும் பொழுது கவலைப்படுறான் தகப்பன். இப்படி இருந்தா எல்லாரும் மகளை பார்த்து ஏளனமாக சிரிப்பாங்களே அப்படின்னு சொல்லவும் அப்ப அசரீரி ஒழிச்சுச்சான். எவள் ஒருவனை பார்த்து
அதாவது நாளம் கொன்று தலை குடிக்கின்ற பொழுது இது தனமாகப்பட்டது மறைந்து போக அவனே உங்களுக்கு வந்து மருமகனாக ஆகக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அசடியில் வாழ்க்கை ஒழித்த காரணத்தினால இந்த அம்மா வந்து என்ன செய்யறாங்க, எல்லா உலகத்துக்கும் சென்று வெற்றிகரமாக அத்தனை உலகங்களையும் வந்து தன் ஆட்சிக்கு உட்பட்டு வெற்றி பெற்றாங்க. அப்ப ஈரே 14 உலகம் வெற்றி பெற்றாமா? ஏன்னா அவர் யாரு அப்படின்னா ஆதி பராசக்தி அம்சமாக இருக்கக்கூடியவள் தான் கடகரை பிராட்டியாக பிறக்கின்றார். அப்ப கைலாயத்துக்கு போய் சிவனை பார்க்கின்ற பொழுது எல்லா உலகத்துக்கும் போகும்போது வீரத்தனத்தோட வந்து செங்கோல் பிடிச்சு இப்படி போவானாம் சண்டைக்கு. ஆனா கைலாயங்கரியில போய் சிவனை பார்த்த பொழுது தன்னை அறியாமலை வந்து, அதாவது சிவன் யாரு, பார்வதிக்கு கணவன். அப்ப அவருடைய அம்சமாக இருக்கிற கணவன் அப்படின்னு மனசுல வந்து எண்ணம் உருவாகி காதல் ஏற்பட்டு வெக்கத்தால் நானே தனை குளிந்தார். அப்படி தனை குளிக்கிற பொழுது அந்த தனம் என்பது மறைந்து விட்டது. அப்பதான் என்னன்னா, அதாவது நான் வந்து பூவுலகம் செல்கிறேன், இந்த முறைப்படி வந்து கல்யாணம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. ஆனா அந்த பெண்ணாகப்பட்டவள் எப்படி வந்து இந்த நாட்டை ஆட்சி புரிந்தாள் ஈரேலி 14 உலகம்னா, அதாவது தூம்பா நகரம் என்று எதற்காக வந்தது, மீனுக்கு வந்து விழிகள் கிடையாது, அதாவது அது தூங்குனாலும் விழித்துக் கொண்டிருக்கின்றது மாதிரியே இருக்கு. அதே போல அன்னை மீனாட்சி ஆகப்பட்டவள் இரவு பகலாக விழித்துக் கொண்டு மதுரை என்பதையை மட்டுமல்ல ஈரேழு 14 உலகத்தையும் ஆதி வராசக்தியின் அம்சமாக இருந்தவள் ஆட்சி புரிஞ்சு கண்ணை விழித்துக் கொண்டு வந்து தூங்காமல் இருந்து ஆட்சி புரிந்த காரணத்தினால அவள் வந்து மீன் விழியால், அதாவது மீனை போல விழிகளை உடைய பெண்ணாக இருந்ததுனால மீன் ஆட்சி மெயினாலே வந்து ஆட்சி புரிந்ததுனால மீனாட்சி என்று ஒரு பெயர் நாமம் வந்தது. அந்த தடாதகை பிராட்டி என்ற பெயரை வந்து மறைவிச்சு மீனாட்சியாக பெயர் வச்சு சொக்கனுக்கு மீனாட்சிக்கும் திருமணம் வந்து மதுரை மதியில வந்து அழகாக வந்து நடைபெற்றது. இது நடைபெற்றது எப்ப அப்படின்னு, சித்திரை மாதம் தான் அன்னை மீனாட்சிக்கு செல்ல கல்யாணம் நடக்கும். அப்பதான் அன்னை மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் முடிந்து நீங்க சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடக்கக்கூடியது. அப்ப மீனாட்சி மீனாள் அப்படின்னு எதற்காக பேர் வந்துச்சுன்னா, தூங்காமல் விழித்துக் கொண்டு நகரை வந்திருக்கிறவங்க அத்தனை பேரையும் வந்து பாருங்க மீனாட்சி. என்னைக்குமே மக்கள் வந்து அன்னைக்கு மதுரை மதியில இரவுல இருந்து பகல எந்நேரம் பார்த்தாலும் பணி நள்ளிரவு 1 மணி, 2 மணி, 12 மணி அருதி ஆள் நடமாட்டமாவே இருந்து கொண்டே இருப்பாங்க. மத்த நகரத்தையெல்லாம் ஓய்வு என்பது தூங்கிடுவாங்க, ஆனா மதுரையில மட்டும் யாருமே தூங்காமல் விழித்துக் கொண்டே அதிகாலம் 3 மணிக்கு சாப்பாடு. அதுதான் மீனாட்சி ஆட்சி செய்யக்கூடிய மதுரை என்பது. அதன் காரணமாக மீனாட்சிக்கு மீனாளி இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, மீனோட தன்மை என்ன அப்படின்னா, மீன் தண்ணிக்குள்ள கடலா இருக்கட்டும் அது கம்மாயா இருக்கட்டும் எந்த இடமா இருக்கட்டும் நீர் கிடைக்கிற வந்து மீன் முட்டை கிட்டுச்சு வச்சுங்களேன், அந்த குந்த அந்த முட்டை கூட ஒரு இடத்துல இருக்கு. ஆனா அந்த மீனை என்ன செய்ய தெரியுமா, எங்க சுத்தி எங்க சுத்தி போனாலும் அங்க எங்க அங்க எங்க போனாலும் வந்தாலும் அதோட பார்வை மட்டும் எங்க தெரியுமா இருக்கு, அந்த முட்டை அந்த முட்டை மேல பாத்துட்டே இருக்கு. அப்படி முட்டை பார்த்தனே குறிப்பிட்ட நாள் மீது அந்த மீனின் கண்ணில இருந்து அப்படியே அந்த பார்வை பட்டப்பட்டு அந்த குஞ்சு புற தானா அந்த முட்டை புற தானா புரிஞ்சு குஞ்சுறாளியோ. அதை போன்று மீனாட்சி அம்மனாகப்பட்ட உலகை காக்கும் பரம்பரா மீனாட்சி பூர்வா ஒரு தெய்வத்தை உலகத்தை அழைச்சிக்க முடியுமா? ஆக உலகை காக்கும் பரம்பொருளாக இருந்தாலும் அது மீனாட்சி அவரோட அருள்பார்வை எங்க இருக்கு அப்படின்னா மதுரை மக்களை பார்த்துக்கே இருக்கும். அதனாலதான் மீனாட்சி என்ற பெயர் அவனுக்கு அற்புதமான விஷயம். ரெண்டு பேரும் மதுரையை பத்தி வந்து இன்னும் நிறைய அசரப்பேனா, ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. அது
எங்கள் சுத்தையும் ஸ்ரீ ரங்கனேஷ் சேவைக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்கள் தேடி வந்த மாடு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்து சொன்னா மாடு வந்து புரிஞ்சு கொடுப்போம். எடுத்து உரைகள் பார்க்கலாம். Thank you.
நினைவு வந்தது சீமாட்டி வில்லடி போடும் தங்கள் இரண்டில் விழுந்ததன்னடி சீமாட்டி விளையாட்டுகள் இதுவும்